Amritanjan Rolon for Headaches on the Go. சமையல் ரூம்ல ஆப்பிள் கவர் இருக்கும், அது இதுல வச்சு கார்ல வச்சிருங்க. அங்க ஆப்பிள் இருக்கும், அதை இதுல வச்சு கார்ல வச்சிருங்களா. ஆமா டைம் ஆச்சு மாமா, மாப்பிள்ள ரெடி ஆயிட்டான்னு பாருங்க. ராகவன் முன்னாடி மண்டபத்துக்கு இதோ பாக்குறோம்பா. ஏய் விழுந்துட போறீங்க, பாத்து போப்பா. மா பாத்து போமா. கபி ஆமா டைம் ஆயிடுச்சுப்பா, சீக்கிரம் கிளம்ப. ஆயிடுச்சு ஆயிடுச்சுப்பா. முதல்ல அந்த பொண்ணுக்கு போன் போடு, நம்ம கிளம்பலாம். தற்போது இந்த விழாவின் சிறப்பு அம்சமாக புத்தகம் வெளியிடப்படுகிறது. உங்கள் பலத்த கரகோஷங்களோடு ஓபன் பண்ணுங்க. தேங்க் யூ சார். இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறோம். என்னடா எப்படி இருந்தது ஃபங்க்ஷன்? செம்மையாக போச்சுடா. அதுக்கு மேலே என்ன வேணும்? தேங்க்யூ தேங்க்யூ. டேய் நீ எல்லா புக்ஸுமே கான்ட்ரவர்ஷியலாக எழுதுற, அதில் இதுவும் கொடநாடு சிஎம்எஸ் ஸ்டேட் மர்டர் பேஸ் பண்ண ஸ்டோரி வேறு. இதுக்கப்புறம் என்ன எழுதுவேன்? நான் பேசணும்னு நினைக்கிறத நீ எழுத்து மூலியமாக பேசுகிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை, என்ன கொஞ்சம் சமூக அக்கறையோடு பண்ணுறேன். உன்ன மாதிரி ஆள் தான் மக்களை ரெப்ரசன்ட் பண்ணி கேள்வி கேட்கணும். அடுத்து என்ன, அடுத்த புக்கா? இல்லை இல்லை, இப்போ கொஞ்ச நாள் பிரேக், கொஞ்சம் ப்ரீதிங் ஸ்பேஸ் வேணும்ல. சரி டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? கிளம்பலாம். ஆ பாய். அப்புறம் இன்னொரு விஷயம், எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு லேட் ஆகுது, சீக்கிரம் பண்ணு. ரூம்ல உனக்கு என்ன வேலை? முதல்ல என் சட்டையை கேட்டு. செம்ம ஸ்மெல்லுடா. ஏய் இப்போ என் கிட்ட வர, அங்கேயும் இல்லை.
என்ன பண்ற? டே மாமா, பொண்ணு நானே இவ்ளோ க்ளோஸா இருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் மூச்சு காத்தும் லிப் லாக் பண்ணிட்டு இருக்கு, இப்ப கூட உனக்கு எதுவும் ஃபீல் ஆகல? தள்ளு, ஹே, விட்டு விடுன்னு சொல்றல. நான் என்ன பண்ணிக்கிறேன்னு சொல்லு, விட்டுறேன். சரி பண்ணிக்கிறேன், விடு. முதல்ல நீ கீழே போ. ஓகேடா மாமா. இப்பதானே வந்திருக்கான், இரு பேசுறேன். மாமா மாமா இங்க வந்து உட்கார. வாடா. நானே வந்து உட்காருறேன். எடுத்து வச்சு சாப்பிடுறா. டேய், அவதான் உன்னை சுத்தி சுத்தி வரல, அதுல உங்க அம்மாவோட சொந்த அண்ணன் பொண்ணு வேற. சீக்கிரம் அவளை ஏத்துக்கடா, பாவண்டா. அவ யாரு? இவோ பாவமா? சரி. ஏய், எப்பதான்டா கல்யாணம் பண்ணிக்க போற? இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணல, ஒரு வேளை தோணுச்சுன்னா சொல்றேன். கேட்டுக்கிட்டியா ஐஷ்மி? நீ தான் பாத்துக்கணும். விடுங்க விடுங்க, தோண வைக்கிறேன். ஏய் போடி. போடாடே மாமா. வாடா போடானா பாய் ஓடிச்சிடும். சரி சரி, சண்டை போட்டதெல்லாம் போதும், சாப்பிடுங்க. சரி நான் தூங்க போறேன். சீக்கிரம் வீட்டுக்கு போடி, மாமா தேட போறாங்க. ஓகே சார், நம்ம பண்ணிக்கலாம். ஓகே சார், கண்டிப்பாக. ஆயிடா. ஆ சரி, ஓகே ஃபைன். ஓகேடா. அப்புறம் என்ன இந்த பக்கம்? வீட்டில் சும்மா இருக்கக்கூடாதுல, அதான் டைம் பாஸ் பண்ணலான்னு உன் கடைக்கு வந்துட்டேன். சரி சரி, ஓகே. ரொம்ப எழுதி எழுதி ஒரு பிரேக் தேவைப்படுது, அப்படியே ட்ரிப் மாதிரி போயிட்டு வரலாமா? கண்டிப்பாக பிளான் பண்ணுவோம், கண்டிப்பாக போகலாம். எங்கேயாச்சும் பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது? குடு ராசா. அதெல்லாம் இல்லைங்க, கிளம்புங்க. ஐயா நீ தான் மொதல் போனி, இல்லைன்னு சொல்லாத. நான் சொல்லிட்டேன்ல, இல்லைங்க கிளம்புங்க. நீ எப்படி கொடுக்க மாட்டேன்னு பார்க்குறேன். உங்களுக்குலாம் கொடுத்து கொடுத்து பழக்கம் பண்ணது ஃபஸ்ட்டு நம்ம தப்புடா. நம்ம ஏதோ பயந்து கொடுத்துட்ருக்கோன்னு நினச்சிட்ருக்காங்க. வந்தோன்னே காசு கொடுக்குற பழக்கத்தை நிறுத்தணும், இல்லைன்னு சொல்லி அனுப்பணும். எல்லாரும் அதையே சொன்னால் கொஞ்ச நாளில் வரது அவங்களே நிறுத்திடுவாங்க. பாரு, இப்போ நீ காசு கொடுக்கலன்னா நான் துணியை தூக்கி காமிச்சிடுவேன். அப்படிங்க காசு கொடுக்கலாம், தூக்கி காட்டுவியா? முதல்ல கடையை விட்டு வெளியே போ. வெளியே போனுங்கிறல்ல, கை வை. நீ கை வை பார்ப்போம். ஆளையிலேயே வெறி ஏத்தாத. என் மேல கை வை. வெளியே என் மேல கை வை. வெளியே போ. டேய் டேய் டேய், என் மேல கை வை. விடுடா. நம்ம சொல்லி வை. ஏன்டா கொடுக்குறதுமா? தேவையில்லாம எதுக்குடா பிரச்சனை? காசு கொடுத்தா அவங்களே போயிட போறாங்க. இந்த பாரு, நான் போயிட்டு அப்புறம் வரேன். சரி ஓகே. இருந்து வரேன். இந்தாங்க 10 ரூபா. என்ன இது 10 ரூபா பிச்சை காசுலாம் போட்டுக்கிட்டு? அவ்வளோதான் எல்லாம் வச்சிருப்பேன், எடு சீக்கிரம் கொடு. 10 ரூபா தான் இருக்கா? கடக்கா பரவாயில்ல, கா வேற இல்லைக்கா, பஸ்ஸுக்கு வேணும் கக்கா. சார் இருக்கட்டும் சார். சார் இல்லை, நல்லா பார்த்துட்டு தான் சார். பரவாயில்ல, வச்சுக்கோ, பார்த்து போய்ட்டு.
என்னங்க என்னங்க என் தேடல் உன்னை சேர்ந்ததே உன் தாழ்விலும் கல்பொன்ப கொண்டாடும் நெஞ்சம் காண்கிற இழிவுகள் உன்னை என்றும் சூழ்ந்திட எந்த வரிகளில் வழி சொல்ல போகிறேன் உன்னை கண்டு ஒதுக்கிடும் குணத்துக்கும் ஒரு மாற்று கருத்து விதைப்பேரோ கண்ணகாலங்காத கண்ணகாலங்காத மண்ணில் உந்தன் காலடிகள் வேண்டுமே உன்னை பெற்ற தெய்வம் உந்தன் சுமை தாங்கும் கண்கள் முன்னே காயங்களும் தீருமே சொன்னகாலைமான சீதி மட்டும் பீழை எண்ணம் போக்கிடு சாவமாதி எல்லாம் உந்தன் ஜீவன் நீக்கும் கைகள் நீட்டி சத்தம் இனி போட்டு சதயம் ஒன்று உணர்ந்திட இருதயம் ஆசையே இரக்கத்திலும் உதவிக்கரம் பெருகிடும் இயல்புகள் ஆசையே சமூகத்தையே சகித்து கொள்ளும் உள்ளம் உன்னை திரும்பிட ஆசையே படைப்பினிலே தனித்துவங்கள் கண்டேன் ஒன்னில் நன்மதிய வந்து ஒருத்தர் என்கிட்ட என் புக்கை பற்றி பேசினார் ஞாபகம் இருக்கா? ஆமாங்க, அதை பற்றி நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். நான் அவ்வளோவா நான் புக்ஸ்லாம் படிக்க மாட்டேன், பட் அவங்க சொன்னதை பார்த்தா நீங்கள் எழுதுகிற எல்லாம் புக்ஸும் கான்ட்ரவர்சினா ப்ராப்ளம் எவ்வளோ வந்திருக்கும், எப்படி எல்லாம் சமாளிச்சிங்க? நான் ஒரு விஷயம் யோசிச்சேன்னா அதில் இருக்கிற இல்லைனா அதில் வரப்போகிற பிரச்சனையை யோசிச்சு இது வரைக்கும் நான் பின்வாங்கினதில்லை, அப்படியே சமாளிச்சு தான் போயிருக்கேன். சூப்பருங்க. அந்த மாதிரி தான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அதை பற்றி தான் பேச நான் இங்கே வந்திருக்கேன். எப்படியும் அதுவும் ஸ்ட்ராங்காகவும் கரெக்டாகவும் தான் இருக்கும். இதில் என்கிட்ட பேச என்ன இருக்குது? ஏன்னா இந்த முடிவில் நீங்களும் சம்மந்தப்பட்டிருக்கீங்க. நானா? என்னோடய வாழ்க்கையும் உங்களோட வாழ்க்கையும் நம்மளோட வாழ்க்கையாக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதுதான் நீங்கள் சம்மந்தப்பட்ட என்னோட முடிவு. எனக்கு புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கள் ப்ளீஸ். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கே இப்படி தோணுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கு பல காரணங்கள் இருக்கு, அதை ஒட்டிய சிந்தனைகள், அதையும் தாண்டி சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் என்னை இந்த முடிவுக்கு கொண்டு வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சொசைட்டி என்ன நினச்சாலும் பரவாயில்ல, என்னோட முடிவு மாறாது. உங்களை ஹர்ட் பண்ணுறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க, இது சரி வராது. என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வேணான்னு சொல்ல என்கிட்டயும் பல காரணங்கள் இருக்கு, அதெல்லாம் விடுங்க. ஃபஸ்ட்டு சொசைட்டியில் உங்களுக்குன்னு ஒரு நல்ல நேம் இருக்குது, அதை கெடுத்துக்க நானும் உங்கள் முடிவும் காரணமாக இருக்கக்கூடாது. இதுக்கு மேலே பேச வேண்டாம் ப்ளீஸ்.
நான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ண வரும்ல. இருந்தாலும் என்னோடய முடிவு மாற போகிறதில்ல. நீங்கள் பொறுமையாக டைம் எடுத்துகிட்டு ஒரு முடிவை சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? எனக்காக வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். என் பேர் கபிலன். நான் ஒரு எழுத்தாளன். உங்கள் எல்லாரையும் நான் ஏன் வர சொன்னேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷுவல் ப்ளே பண்ண போகிறேன். அதை பார்த்துடலாம். லைட்ஸ் ஆஃப். இவங்க எல்லாரும் ஜட்ஜஸ், எஸ்ஐ, டிரான்ஸ்வுமன் மாடல் காம்படிஷன் டைட்டில் வின்னர், அப்புறம் மெட்ரோ எம்ப்ளாயீஸ் ஆர்ஜேன்னு அவங்கவுங்க துறையில் சிறப்பாக விளங்கிட்டுருக்கிற திருநங்கை சகோதரிகள். இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு காட்டுறேன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. திருநங்கை சமுதாயத்தை பற்றின ஒரு புத்தகம் நான் எழுதிட்டுருக்கேன். அதுக்கு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா எனக்கு உதவியாக இருக்கும். அதுக்காக தான் உங்கள் எல்லாரையும் இங்கே நேரில் வரவழைச்சிருக்கேன். உங்களை யாராவது எல்லாம் சார்பாக நானே சொல்லிடுறேங்க. இதையெல்லாம் நிறைய பேர் கேட்டு எந்த மாற்றமும் இல்லை. இப்போ மட்டும் மாற்றம் வந்துருமா என்ன? நடக்குமா சொல்லுங்க. எங்கள நிறைய பேருக்கு வீடு இல்லை, கூவம் உரமா இருக்கிற குடிசையில தான் தங்கியிருக்கிறோம். இந்த சமுதாயத்தில் யாரும் எங்களை மதிக்கிறதே இல்லை. எல்லாரும் எங்களை ஒதுக்கியே பார்க்குறாங்க. நாங்களும் சாப்பிடணும் இல்லைங்க. அதனால தான் எங்களுக்குன்னு இருக்கிற குழுக்கள் மூலியமாக எங்களை ஆதரிக்கிறாங்க. நாங்கள் எங்களுக்குள்ள மாறுதல் ஃபீல் பண்ணும்போது இன்டர் கோர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுவோம். பேரண்ட்ஸும் வெளியில் அனுப்பிடுறாங்க. ஆப்ரேஷன் காசு சேர்க்கவே எங்களில் சில பேர் செக்ஸ் ஒர்க்கும் கலெக்ஷனும் எங்களுக்கு பிடிக்காம பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் தான்ப்பா எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள். நீங்க உங்க பக்கத்தில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொன்னீங்க, அதை நான் ஏற்றுக்கிறேன். இப்போ என்னோட அதாவது மக்களோட தரப்புலேருந்து சில கருத்துக்கள் வச்சிருக்காங்க. அதை பற்றி நான் இப்போ பேசலான்னு விரும்புகிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க மரியாதை கொடுக்க மாட்டேன்றாங்க, அதுக்கப்புறம் வெளில போனால் வேலை கிடைக்க மாட்டேன்னு. இது எல்லாத்துக்கும் காரணம் மக்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற பயம். நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த பயம் இங்கே சில பேர் பண்ணுற தொழில்னால வருது. அவங்கக்கிட்ட தகாத முறையில் பேசுறது, தகாத முறையில் நடந்துக்கிறது, அவங்கள மிரட்டி காசு கொடுங்கிறது, இதுதான் உங்களை ஒதுக்குது. இதை நான் எனக்கு தெரிஞ்ச சில திருநங்கை சகோதரிகள் கிட்ட பேசும்போது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. உங்களில் பல பேர் இப்போது படித்து நல்ல பொசிஷனில் மரியாதையாக இருக்காங்க. ஏன் அவங்கள மாதிரி படித்து நீங்களும் பெரியால் ஆகக்கூடாது? அதான் 2014 உங்களை மூணாவது பாலினமாக ஏற்றுட்டு கவர்மெண்ட் சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. உங்களை நிறைய வேலைவாய்ப்பு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அதையும் மீறி பேரண்ட் சென்சஸ் லிஸ்ட்டில் கணக்கிலேயே வராமல் கிட்டத்தட்ட 500,000 பேர் இருக்கீங்க. உங்களில் சின்ன வயசுலேயே மாற்றம் காண்ற பசங்களை கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களையும் படிக்க வைக்கக்கூடாது. மரியாதை தரதில்ல, வெளில போனால் வேலை கொடுக்கறதில்ல. இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரே காரணம் இங்கே சில பேர் பண்ணுற தொழில். அதை மாற்றினீங்கன்னா மக்கள் உங்களை தானாக ஏற்றுப்பாங்க, அவங்களே கூப்பிட்டு வேலையும் கொடுப்பாங்க. அதுக்காக நான் மக்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இதே ஆண்கள் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டா போலீஸை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா அங்கேயே பிடிச்சி அசிங்கப்படுத்துங்க. இது எல்லாத்தையும் மாற்றணும். நீங்கள் நினச்சா பண்ண முடியும். இதுக்காக தான் நான் இந்த புத்தகம் எழுதிட்டுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாத்தையும் நான் உண்மையாக பார்க்குறேன். அதுக்காக தான் நான் இங்கே பேசிகிட்ருக்கேன். நிறைய என்ஜிஓஸ், எல்ஜிபிடி ஃபவுண்டேஷன்ஸ் இவங்க எல்லாருமே உங்களுக்கு உதவ தயாராக இருக்காங்க. அதுக்கு உங்கள் ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். இதுக்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைச்சா வேற்றுமையாக இல்லாமல் இந்த சமூகத்தில் ஒற்றுமையாக வாழலாம். ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னா எனக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னங்க பொசுக்கன் கல்யாணம் சொல்லிட்டீங்க? எனக்கு சுத்தி வலிச்சு பேசி பழக்கம் இல்லை. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கல்யாணம் ஆகி வெளியே போனால் கூட நடக்கணும், தனியாக நடக்கக்கூடாது. யார் கிண்டல் பண்ணாலும் கோபப்படக்கூடாது. அப்புறம் உங்க அம்மா அப்பா ஒத்துக்கிட்டா தான் இந்த கல்யாணம் நடக்கும். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நான் எங்க அதெல்லாம் பண்ண போறேன்? அது மட்டும் இல்லாம எங்கள் அப்பா அம்மாவோட சம்மந்தம் இல்லாமல் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது. போதுமா?
போதும். போலாமா? வாங்க உள்ளோங்க. பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுடா. இவங்க வந்து என்ன சொல்ல வர? பா, இவங்களை பற்றி கொஞ்சம் பேசணும். இவங்க பேர் நன்மதி. இவங்க ஒரு திருநங்கை. வணக்கம். யார் மாமா, உன் ஃப்ரெண்டா? பா, இவங்க இங்கே படிச்சிட்ருக்காங்க. சரி. இவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் யாரும் இல்லை. என்ன சொல்ல வர? அது வந்து டே, சீக்கிரம் சொல்லுடா இழுக்கிற. நான் இவங்களை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்படுறேன். என்னோட முடிவை தெளிவாக சொல்கிறேன், இது நடக்காது. இதுக்கு மேலே நம்ம பேச வேணாம்னு நினைக்கிறேன். மா, என்னை மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உணர்வுகளுக்கும் உண்மைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் போகலாம். பா, அதான் போகலான்னு சொல்லிட்டேன்ல. என்னம்மா, கிளம்பிட்டியா? ரொம்ப அழகாக இருக்கம்மா. என்னம்மா, பொண்ணு மாதிரியே இருக்க. நான் தான் கல்யாண பொண்ணுலன்னு ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் நான் கல்யாண பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறேனே. புரியுது. ஐயோ, என்னம்மா? ஏய், என்னாச்சு? பொறுமையா, அவ்வளோதான். அப்பா, இப்போ கொஞ்சம் நான் பேசலாமா? எங்களை ஏன் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். முடியாது தான், பட் நாங்களும் மனுஷங்க தானப்பா. எங்களுக்கும் ஆசைகள் இருக்கும். நாங்கள் ஆசைப்பட்டு இப்படி மாறுறதில்லை. அதுக்கு நாங்கள் பொறுப்போம் இல்லை. எங்களை போட்டு இப்படி உதச்சா நாங்கள் எங்கே போவோம்? அம்மா அப்பா வெளியில் அமைச்சதுலேருந்து எல்லா இடத்துலையும் அடி வாங்கி வலிக்குதுப்பா. இவர் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது கூட அவர் பேர் கேட்டோம்னு வேணாம் தான் சொன்னேன். அதையும் தாண்டி ஆசை விடலப்பா. மனுஷங்க தானே, ரிலேஷன் இல்லாத வள்ளி பழகினதுனால ரிலேஷன் கிடைச்சிடாதான் ஆசை. உங்களை என் அப்பா அம்மாவை தான் பார்க்குறேன். இப்போ நிறைய பெண்கள் குழந்தை பார்க்க இல்லாமல் இருக்காங்க. அதே மாதிரி என்னையும் ஏற்றுக்கோங்கப்பா. ஆனால் எங்களாலையும் குழந்தை பெற்றுக்க முடியும், ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சரிப்பா, என் மனசை நான் பேசிட்டேன். இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். ஆனால் உங்கள் சம்மதம் இல்லாமல் இந்த கல்யாணம் இல்லை. மாமா, நான் சொன்னால் கேட்பீங்கள? கபிலன் எந்த முடிவெடுத்தாலும் அது ஸ்ட்ராங்காகவும் கரெக்டாகவும் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட்லேருந்து இது வரைக்கும் இந்த முடிவும் அப்படி தான். என்ன, நான் தான் கொஞ்சம் ஓவராக ஆசைப்பட்டுட்டேன். மறக்க முடியாது, வலிக்கும், பட் இருந்தாலும் மறந்துடுவேன். அவங்கள நம்ம மதிக்கணும் மாமா. ஊரில் நிறைய பேர் பேச தான் செய்வாங்க, பட் அவங்களும் மனுஷங்க தானே. ஒத்துக்கோங்க மாமா, எல்லாம் மாறும். இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். Thank you.
அமிர்தாஞ்சன் ரோலான் ஃபார் ஹெட் எக்ஸ் ஆன் தி கோ.